இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு சிவதீக்ஷா. பொதுவாக எந்த தலைப்பு கொடுத்தாலும் முன்னாடி சிவங்கிறத ஒன்று நம்ம சேர்த்து கொடுக்கறது ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கோம். அதனால் தீக்ஷா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சிந்திக்க போகிறோம். இந்த தீட்சை அப்படிங்கிற வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாகவே வேற ஒரு வார்த்தை தெரியணும். எப்படின்னு கேட்டால், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா, என்ஜினியர் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், இல்லை டாக்டர் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்று சொன்னார்னா அவர் இயல்பாகவே ப்ளஸ் டூ முடிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்படி தானே, ப்ளஸ் டூ முடிக்காமல் யாரும் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது. அதை மாதிரி இந்த இடத்துல தீட்சைங்கிற வார்த்தை வருது இல்லையோ, அதுக்கு முன்னாடியே உபதேசம்ங்கிற வார்த்தை வரும். இந்த உபதேசம்ங்கிற வார்த்தை வருது இல்லையோ, அதுக்கு முன்னாடியே மந்திரம்ங்கிற வார்த்தை வரும். மந்திரம் அப்படிங்கிற வார்த்தை வரத்துக்கு முன்னாடியே அதனுடைய லட்சணம் தெரியணும். அந்த லட்சணம் தெரிஞ்சு, பிரயோஜனம் தெரிஞ்சு, குருவை நாடி மந்திரத்தை வாங்கி அதை அனுஷ்டானம் பண்ணி அப்புறமா தான் இந்த தீட்சைக்கே வர முடியும். இப்போ எல்லாரும் பெரும்பாலும் தீட்சை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த வார்த்தை சற்று யோசிக்கத்தக்கது. அந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, முதல்ல மந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா இறைவனின் அழைப்பொலி, அவ்வளோதான். வேறு எதை பற்றியும் நம்ம ரொம்ப பெருசாக சிந்திக்க முடியாது. மந்திரம்ங்கிறது என்னது, இறைவனின் அழைப்பொலி, ரிங் டோன். டைரக்டாக அது போய் இறைவனுடைய காதில் விழும். ஒவ்வொருத்தருக்கும் அது தனியாக இருக்குது. அந்த குறியீடை சொல்லி நாம் அழைச்சோம் அப்படி சொன்னால், அவருடைய காதுக்கு நம்மளுடைய புலன்கள், நாம் என்ன சிந்திக்கிறோமோ அந்த கருத்தை அவரிடத்தில் நேரடியாக பதிப்பதற்கு உண்டான சாதனம் மந்திரம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மந்திரம் என்றால் என்ன, இறைவனை குறித்த அழைப்பொலி. அந்த அழைப்பொலியை எதற்கு நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், நம் உணர்வை, நம் உள்ளத்தை, நம் உடலை, நம் அறிவை, நம் எண்ணத்தை, நம் உயிரை அவருக்கு நேரடியாக பதிக்கின்ற ஒரு சாதனம் மந்திரம். அதெல்லாம் சரிதான். எதுக்கு அவர்கிட்ட போய் பறிக்கணும், கடவுள்கிட்ட போய் நான் யாரு என்னாரு வந்திருக்கேன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஏன் பறிக்கணும்? பறிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுமோ இல்லையோ அப்படின்னா, அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று துக்க நிவர்த்தி, ரெண்டு சுகப்பிராப்தி, மூணு மோட்சம். இது எல்லாத்துக்கும் உண்டான விஷயம். இது மூணுத்துக்குமே இந்த மந்திரம் பயன்படும். எப்படி பயன்படும் அப்படின்னா, சுகப்பிராப்திக்கு மந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னால், எல்லா விதமான மந்திரத்தினுடைய பயன்பாடு சொல்றான். இந்த மந்திரத்தினுடைய பயன், அதாவது அஸ்ய ஸ்ரீ ருத்ராத்யாய பிரஸ்ன மகாமந்திரஸ்ய அகோர ரிஷிஹி அனுஷ்டு சந்தஹ சங்கர்ஷணமூர்த்திஸ்வரூபோயோ அசாவாதித்ய பரமபுருஷஸ்தயேஷ ருத்ரோ தேவதா நமசிவாயேதி பீஜம் சிவதராயேதி சக்திஹி சாம்பசதாசிவாயேதி கீலகம் ஸ்ரீ. அதை இப்போ இப்படிலாம் சொல்லிந்தே வரும்போது, சௌக்கிய பிரதார்த்தம், எல்லா விதமான சௌக்கியங்களையும் நான் அடைவதற்காக இந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன். ருணவிமோசனார்த்தம் அப்படின்னு வரும். ருணவிமோசனார்த்தம், கடனை தீர்வதற்காக நான் ஜபிக்கிறேன். சர்வ பாப நிவாரணார்த்தம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஜபத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது. கருட பஞ்சாட்சரம்னு ஒரு பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கத்துண்டா என்ன பண்ணும், அந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, பாம்புனுடைய விஷத்தை நீக்கும். அதனுடைய பிரயோஜனம் தான். அது மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கு. அப்படி பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒன்றின் பொருட்டு நாம் மந்திரத்தை தேடி செல்கிறோம். அதுக்கு மந்திரத்தையும் தேடி போவானே, பாம்பு கிடைச்சிருக்குன்னா டாக்டரை தேடி போகிறோம். என்ன சொல்கிறேள், அழகாக ஒரு அவ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறா, அதை சரி பண்ணிக்க போகிறா, சாத்தியம் தானே அது. அப்போ அந்த காரியத்துக்கு பிரதிகாரியம் பண்ணினா அது முடிஞ்சு போயிட போகிறது. அதுக்கு எதுக்கு ஒரு மந்திரத்தை போய் தேடின்னு போவானே அப்படின்னு கேட்டால், மனிதனால் பிரதிகாரியம் பண்ணி முடிக்க முடியாத நிலையிலே அதை செய்யணும்.
பிரதிகாரம் பண்ணி முடிக்க முடியாததுன்னா எது? மனிதனுடைய அளவு. இப்போ சாதாரணமாக வச்சுங்க, ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான் ஒரு அளவு, அந்த அளவு பத்தமடையணும். கூடுதலாக அவனுக்கு ஒரு பணம் தேவையாக இருக்கு, இல்லைன்னா செலவு வருது, எதிர்பாராத செலவு என்ன வருது, வருது. எங்கேயாவது கடனை வாங்கிட்டு மாட்டிக்கிறான், சிக்கிக்கிறான், இல்லை ஒரு பெரிய விஷயத்தை குறித்து முயற்சி பண்ணுறான். ஒரு பத்து தடவை இப்போ வேலை கிடைக்கணும்னு வச்சு, ஒரு பத்து தடவை முயற்சி பண்ணுறோம், தொப்பு தப்பு கீழே விடணும், கிடைச்ச பாடு இல்லை. அப்படி மனிதன் முயன்றும் முடியாது இருக்கக்கூடிய நிலை. ரெண்டு போஸ்டுக்கு வேக்கன்ட் கொடுத்தா 20 பேர் அங்கே நிற்கிறான். அந்த 20 பேரில் நாம் ஒத்தராக இருக்கணும், அந்த ரெண்டு பேரில் நம்ம ஒத்தராக இருக்கணும். அப்போ அவங்கள தாண்டி போகக்கூடியது. அப்போ நீங்கள் கர்மா பண்ணால், என்ன தான் கர்மா பண்ணாலும் அந்த ரெண்டில் ஒன்று தான், அந்த 20 பேரில் ரெண்டு பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார், அந்த 18 பேர் விளக்கப்படுவார்கள். அந்த 18 பேர்ல நாம ஒத்தரா இருக்கிறது இல்லை, அந்த ரெண்டு பேருக்குள்ள நாம ஒத்தரா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த மந்திரம். புரியுதா உங்களுக்கு? அந்த மந்திரங்கிறது என்ன பண்ணும்னா, அப்ப இயல்பா இருக்கிறவன ஒரு கூடுதல் விசை நமக்கு இந்த மந்திரத்தினால கிடைக்கிறது. கூடுதல் விசை. அந்த கூடுதல் விசைனா என்ன அப்படின்னா, எல்லா பொருளும் நமக்கு வசப்படும், நாம் ஒரு பொருளுக்கும் வசப்பட மாட்டோம். மந்திரத்தோட பிரயோஜனத்துவம் என்ன? எல்லா பொருளும் நமக்கு வசப்படும், நாம யாருக்கும் வசப்பட மாட்டோம். இந்த பேரனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, அந்த பேத்திக்கு கல்யாணம் பண்ண குழந்தை பொருட்களை என்ன பண்ண முடியும்? தாத்தா தாத்தா என்ன பண்ண முடியும் கேட்கிறேன். ஆனா கவலைப்படாம இருக்குமா? கவலைப்படுற. ஆனால் அதை சாத்தியப்படுத்துறது யாரு அப்படின்னா, பகவான் சாத்தியப்படுத்துவா. சாத்தியப்படுத்துறதுக்கு உண்டான தன்மை இருக்கு, நம்ம பிரார்த்தனையினால அதை பிரார்த்தனை பண்ணுவோம், அதுக்கு உண்டான சூழலை இந்த மந்திரம் உருவாக்கும். அந்த வேலை கிடைப்பதற்கு உண்டான சூழலை, அதை அனுபவத்திலே கொண்டு வருவதற்கு உண்டான சூழலை இந்த மந்திரமானது உருவாக்கும். அதனால தான் மந்திரத்தை நாம் எல்லாரும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுகிறது. சரி, அந்த மந்திரத்தை அப்படி ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு சிறப்பு சூழல், அது அனுபவத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொன்னால் எதன் வாயிலாகன்னு கேட்டான். விஞ்ஞானத்தோட ஒரு பெரிய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், குறைந்த காலத்தில் செய்யணும், குறைந்த முயற்சியில் செய்யணும், அதிகமான பயனுடையதாக இருக்கணும். என்னால் ரொம்ப முடியல, இந்த சுவிட்சை அப்படி லேசாக தான் தட்ட முடியும், அதுக்கு மேலே அழுத்தி தட்டுறது கூட என்னால் முடியல. ராத்திரியில் பெட்லாம்னு ஒன்று வச்சுருக்கான், படுத்துட்டே அப்படின்றது தான், ஏந்திருக்கிறதுக்கே அவனுக்கு முடியல அவனால். அதனால் உட்காந்தபடி இந்த டிவியை ஏந்து போய் ஆஃப் பண்ண வேண்டியதில்லை, உட்காந்தபடியே ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறது. அதை விட இன்னொருத்தம் கண்டுபிடிச்சிருக்கேன், டைம் செட் பண்ணிவிட்டு தூங்குறாரு அவர், நான் தூங்கிட்டேன்னா அது தானாக ஆஃப் ஆகிடும். அப்படி ஒரு உழைப்பு நமக்கு, அப்படி ஒரு கடினமான உழைப்பை பெறுவதில் நமக்கு, உழைப்பதிலா இன்பம், உழைப்பை பெறுவதிலா இன்பம்னு கேட்டான். அந்த மாதிரி குறைந்த உழைப்பிலே அடுத்தது என்ன வரணுமான்னா, மிக அதிகமான பலன் வரணும். குறைந்த உழைப்பில் மிக அதிகமான பலன் வரணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் கூட விஞ்ஞானத்தில் சாத்தியம் பண்ணி கொடுக்குறா நமக்கு. அப்படி கொடுத்தாலும் என்ன காரியங்கள்லாம் விஞ்ஞானத்தினால சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டால், விஞ்ஞானத்தினாலேயும் முடியாத சில சாத்தியக்கூறுகள் இருக்கே. என் பையன் பிரமாதமாக டாக்டருக்கு படிக்க வச்சேன், ஃபாரின் போனால் அங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். என்ன பண்ணுறதுங்கிற கதர்றார். என்ன பண்ண முடியும்? முடியுமா? ஏதாவது மாற்ற முடியுமா? மந்திர பிரயோகம் பண்ணா மாத்தலாம், இது பொய் இல்லை உண்மை. ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி என்னுடைய மகன் எனக்கு வசப்படுவான், தர்மம் அது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அந்த மாதிரி மந்திரத்தை வச்சு என்ன பண்றது, மோகனம், ஸ்தம்பனம், மாரணம், உச்சாடனம், வேதனம், வசியம், ஆகர்ஷணம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம்னு சொல்லி இருக்கு. இதில் என்ன பெரிய விஷயம் கேட்டால், இது நீங்கள் பண்ணுறது இல்லை, இந்த மந்திரம்னு வந்தால் எதையாவது ஒரு தேவதையினுடைய அழைப்பொலின்னு சொன்னேன். அந்த தேவதைங்கிறது யாரு அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன். இந்த தேவதைனா என்ன அப்படின்னு கேட்டால், மனிதர்களை விட மேலானது, இறைவனை விட கீழானது. நல்லா புரிஞ்சுக்கணும், இறைவன்கிறதும் சிவபெருமான் ஒரே கடவுள் தான், அவனோடு ஒக்க தெய்வம் இங்கு தேடினும் இல்லை, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான். அவர் இல்லை, அவரை பற்றி அவர் எதுக்கும் கட்டுப்பட மாட்டார், அவர் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டார், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனால் அதுக்கு கீழே உள்ள ஒரு விஷயம் பாருங்க, அவரை சாட்சியாக வச்சுன்னு சமஸ்தமும் இயங்கும்.
மனிதனை விட மேல உள்ளது. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. இப்ப அன்னத்துக்கு தண்ணியும் பாலையும் பிரிச்சு உண்ணக்கூடிய தன்மையே இருக்கு உண்டு. இனி என்னமோ ஒரு நாய் வச்சிருந்துக்கா போலீஸ்ல, அது என்ன பண்றதுன்னா திருடன் திருடின்னு போனதுக்கு அப்புறம் கூட ஏதோ வாசனையை கண்டுபிடிச்சு அவன் எங்க போறான்னு பின்னாடி போயிடுறது. அதை பிடிச்சிட்டு நாமளும் அந்த வழியா தான் போறோம், நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் அந்த நாயை அதை கண்டுபிடிச்சிடுறது, அது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கும் ஒரு தன்மை இருக்கு, ஒரு தாவரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அது மாதிரி தேவதைக்கு என்ன தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டா, மனிதனுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை சொல்லுகிற தன்மை இருக்கிறது. மனிதனை விட ஒரு ஸ்டெப் மேல, மனிதனுக்கு எதிர்காலம் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. கடந்த காலத்தோடு தொடர்புடையவன் மனிதன். அதுவும் எப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சமா கடந்த காலம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு 8 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தா பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா தேவதைக்கு தெரியும். அப்ப கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் பின்னாடியும் போகக்கூடிய வல்லமை இந்த காலம், இந்த கால தத்துவம் நம்மளை அடக்கி வச்சிருக்கு. அந்த கால தத்துவத்துக்கு கட்டுப்படாதது இந்த தேவதை. அதுதான் தேவதைகள்னு சொல்றோம். தேவதைகள்ல பல விதமான தேவதைகள் சொல்றா. அந்தரிக்ஷ தேவதைகள் அப்படின்னு இருக்கு, ஆகாச தேவதைகள்னு இருக்கு, பூதேவதைகள்னு இருக்கு, நடுப்புற இருக்கிறது, மேல இருக்கிறது, பாதாளத்தில் இருக்கிறது, தேவதைகள்லாம் பல விதமா இருக்கு. அதுல ஒரு தேவதைனா குல தேவதைன்னு சொல்றோம், இஷ்ட தேவதைன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கு. இதை பத்திலாம் அபிராமிப்பட்டு குறிப்பு கொடுக்குறாரு. வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன்னு சொல்றார். பலிகவர் தெய்வம், எனக்கு 2 ஆடு வெட்டு, ஒரு காரியத்தை நான் உனக்கு சாதிச்சு தரேன்னா வெட்டினா சாதிச்சு கொடுக்கும். அது மக்கள் அதுதானே தேவை, மக்களுக்கு அதுதான் தேவை. 2 ஆடு வாங்குறேன் நான் உனக்கு வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால், மறுநாள் காலமும் அவன் சொன்ன காரியம் நடக்கிறதுனா அந்த கோயிலில் தான் கூட்டம் இருக்கும். அது கிராம தேவரையா இருந்தாலும் சரி, அது சின்ன தேவரையா இருந்தாலும் சரி, அது வழிபாடா இருந்தாலும் சரி, மனிதர்கள் நினைக்கின்ற எண்ணத்தை சாதித்து கொடுக்கிற எந்த ஒரு தேவதைக்கு பின்னாடியும் அந்த கூட்டம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்மால் சொல்றான், பவர் இருக்கிற கோயிலா போகணுங்கிறான். அவனா அவன் உற்பத்தி பண்றான். நான் இந்த கலைச்சொல் நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஆகமத்துல எல்லாம் இல்லை. அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப தேவதை என்பது 3 காலத்தையும் அறிந்தது, மனிதனை விட மேலானது, மனிதனை தன்னிறைவாக்க வல்லது, மனிதனின் எண்ணத்தை பார்த்த உடனேயே தெரிந்து கொள்ள வல்லது, மனிதனை தன்மையப்படுத்த வல்லது. அது நினைச்சா தன்மையப்படுத்தி நம்ம பக்கத்தில் கொண்டு விட்டுரும், அந்த காரியத்தை செஞ்சிடும் ஒரே நிமிஷத்தில். ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய அடிகளார் இருந்தார். அவர் வந்து எப்போதுமே வந்து பெரிய ஞானிகள்னாலே அவளை பற்றி விமர்சனம் அதிகமாக இருக்கும். இதை அவர் பாடுறதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு அடியவர் கேஸ் கொடுத்தார். அவர் பாடினதெல்லாம் தப்பாக இருக்கு, அவர் சொல்கிறதெல்லாம் தப்பான வழிபாடு அப்படின்னு கேஸ் கொடுத்தார். அந்த கேஸு நம்ம ஹைகோர்ட்டில் நடந்தது. அவர் அப்படியே உள்ளே நுழைகிறார், அப்போ தான் உள்ளே நுழைகிறார். அப்படி நுழையிற போது யார் கேஸ் கொடுத்தாலும் அவனும் சேர்ந்து ஏந்து நிற்கிறான். உடனே அந்த ஜட்ஜி கண்டுபிடிச்சா, ஏன்யா அவன் தான் குற்றவாளி, அவன் பாடுற பாடல் சரியில்லை, எல்லாமே தப்புன்னு சொன்னியோ இல்லையோ, நீயும் ஏன் ஏந்திருந்தேன்னா, இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வசிய பிரயோகம், ஒரே நேரத்தில் அந்த பிரமாணம், அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி சில பேருக்கு இயல்பாக அது வந்துடும், இயல்பாக நின்றுடும். அந்த மாதிரி அந்த வசிய பிரயோகம் அவர்களை அத்தனை பேரையும் அது கவர்ச்சிகரமாக ஆக்கியது. அதே நிலைமை காந்திக்கும். அவர் அந்த பாவனா சமாதின்னு பேர் இருக்கு, காந்தி மாதிரி ஆளுகளாக ஜட்ஜே ஏந்து நின்றுருக்கார் பல நேரங்களில் அந்த உள்ள நுழையும் போது. அந்த மாதிரி ஒரு பாவனா சாமியம் அவளுக்கெல்லாம் இருக்கு, அது பாவனையினால் வருது. அந்த மாதிரி மந்திரங்களினாலே ஜபம் செய்து நாம் நமக்கு உண்டான சூழலை சாதித்துக் கொள்வதற்கு தேவதைகள் உதவுகிறது. இந்த தேவதைகள் வாழ்வியல் பயன் கொஞ்சம் முறையாக அந்த தேவதையை கையாண்டா அதை வச்சே மோட்சத்துக்கும் போயிடலாம். ஆனால் எப்படியோ ஒரு மனுஷன் ஒரு தேவதையை புரிஞ்சுக்கணும், எப்படியோ ஒரு மந்திரம் கையில் வச்சுக்கணும், அதான் அவனுக்கு பரம வல்லது. சரி, இது இப்போ தேவதைனா என்னன்னு தெரிஞ்சிருந்தாச்சு. அது நம்மளுடைய இதை வந்து நம்மளை விட வேகமாக அது காலம் தெரிஞ்சிருக்கிறதுனால உடனடியாக அது சாதிச்சு கொடுக்கும், மிக விரைவாக. நாம் சாதிக்கிறத இப்போ நாம் கணக்கு போடுறத 2 மணி நேரம் ஆறுது. இப்போ பையன் 5-3 எத்தனைனாலே ஃபோனை தேடுறான் அப்படிங்கிறான். அதில் 5-3-8 அதில் வந்துடும். வாட்சு கட்டுறாலே இப்போ பார்க்க முடியறதில்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எல்லாம் செல்லில் வந்துருச்சு. அது மாதிரி விரைவாக பண்ணுது, ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் பண்ணுது, தெளிவாக பண்ணுது, கரெக்டாக பண்ணுது. அதே மாதிரி விஞ்ஞான சாதனை எப்படி இருக்கோ அதே மாதிரி தேவதை பண்ணி கொடுக்கும். ஆனால் அது என்ன வித்தியாசம்னா, தேவதைக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த கார் வண்டியெலாம் இருக்க அது வந்து யார் அந்த சுவிட்சை பிடிச்சி அழுத்தினாலும் அது ஓடும். இப்போ ஒரு குரங்கு கூட்டணும் வந்து இந்த சுவிட்சை அழுத்துங்கோ இந்த ஃபேன் சுற்றும், நாம் அழுத்தினா சுற்றும்.
வேற யார் அழுத்தினாலும் அதை அழுத்தணும் சுத்தணும் அவ்வளோதான். அதை கற்றுக் கொடுத்தா அதை அழுத்தினோம். அதை அதை யாரும் வந்து அதுக்கு தனியாக ஆள் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த தேவதை அப்படி கிடையாது, அது உயிருள்ள வஸ்து. என்ன பண்ணோம்னா ஒரே தேவதையை மூணு பேர் உபாசனை பண்ணுறான், சம பலனை தராது. இப்போ வண்டினா சமமாக தான் ஓடும், யார் எப்படி ஓட்டினாலும் அது இப்படி தான் ஓடும். கண்டிப்பாக ட்ரெயின் யார் ஓட்டினாலும் தண்டவாளத்தை விட்டு ஆகாசத்தில் பறக்காது. ஆனால் இந்த தேவதை என்ன பண்ணோம்னா ஒருத்தருக்கு ஓகோன்னு செய்யும், ஒருத்தருக்கு ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அது உயிருள்ள வஸ்து, அதுக்கு தன் விருப்பம் இருந்ததுன்னா அவங்களுக்கு செய்யும். அது உங்களுடைய மலபரிவாகம், பக்குவம், நீங்கள் அது பேரில் வச்சுருக்க ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வச்சு உயிருள்ள வஸ்து அது. அந்த தேவதைகளுடைய பயன்பாடு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளாக குறைஞ்சி விட்டது. இந்த மாதிரி மந்திரவாதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆகுது. அந்த பயன்பாடு இந்த மாதிரி கலைகளை வளர்ப்பதற்கு இல்லாதவர்கள், மனதிடம் இல்லாதவர்கள், அதற்கு உண்டான சூழல் இல்லாதவர்கள், அதன் காரணத்தினால் அது அழிந்து வருகிறது. எப்படி டைனோசர்னு ஒன்று அழிஞ்சு போச்சோ, அது மாதிரி தேவதையை வச்சு மனுஷன் பிரயோகப்படுத்துறதுங்கிறது அழிஞ்சு போச்சு. ஜொர காயத்ரின்னு ஒரு காயத்ரி, ஜொர தேவர்னு ஒரு சாமி, அது உடனே வந்து அதை நிவர்த்தி பண்ணும். அதை செஞ்சிருக்காங்க அந்த காலத்தில், வெறும் 90 நிவர்த்தி பண்ணியிருக்கான். ஆனால் அன்னைக்கு அவங்ககிட்ட போய் தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, 5 ரூபா கொடுத்தா டாக்டருக்கே இவன் சொல்லுவான் போல இருக்கு, பாதிக்கு மேலே இவனே வைத்தியம் பண்ணுறான். அந்த மாதிரி இப்போ அவ்வளவு எளிமையாக மக்கள் வந்து அந்த இதெல்லாம் சரி பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம மருத்துவத்தை சார்ந்து இருக்கிறார்கள். அந்த மாதிரி அந்த தேவதைகளுடைய பயன்பாடு குறைஞ்சி போச்சு. அப்போ இந்த தேவதைகளுடைய பயன்பாடு மிக விரைவாக அதை செய்தோமே, ஆனால் நாம் அது கூட ஒரு தொடர்பு வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. புரிஞ்சு போ சொல்லியோ? அப்போ ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு பலன் இருக்கு, நான் ஒன்னொன்றுத்துக்கும் எல்லா தேவதையும் தேடியும் போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, அதை தான் சுத்த சைவம்னு ஆகமங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுத்த சைவம் மிஸ்ர சைவம்னு சொல்லுவாள். மிஸ்ர சைவம் அப்படிங்கிறது ஆகமம் நாளாக பிரிக்கிறது சைவத்தை, அதில் மிஸ்ர சைவம்னு செய்வோம். மிஸ்ர சைவம்னா என்னன்னா சாத்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9, இந்த 6 தேவதைகள். சமயம் 6 தலைவி இவளாக இருப்பது அறிந்திருந்தும் அபிராமிட்டர் சொல்லுவார். இந்த 6 சாமியும் மனிதனுடைய எல்லா பலனையும் தர வல்லது. ஒரே இந்த ஒரே சாமி எல்லாத்துக்கும் கொடுக்க வல்ல தன்மையுடையதாக அது இருக்கிறது. கொடுக்க வல்ல தன்மையுடையதாக இருக்கிறது, அதுவே எல்லாத்தையும் கொடுத்துரும். அந்த மாதிரி உள்ள மந்திரத்துக்கு மகாமந்திரம்னு பேர். நான் ஓம் நமோ நாராயண மகாமந்திரம், பஞ்சாட்சரம் ஓம் நமச்சிவாய மகாமந்திரம். இந்த மகாமந்திரம்ங்கிறது என்னன்னா மனிதனுடைய எல்லா தேவையும் சோடசாட்சரி மகாமந்திரம். அந்த மாதிரி இந்த மகாமந்திரங்களை கொண்டு நாம் எல்லா விஷயத்தையும் தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த உபதேசம் இதை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, முறையாக பின்னே தெரிந்து நின் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன்னு சொல்லுவார். தெரியறது நாய் தான் தெரியும். இந்த ஆத்ம ஞானி கூட பயணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு சொல்ல தெரியாது. பேய் போல் தெரிந்து பிணம் போல் கிடந்து நன்மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் இருப்பார்ப்பான். டே உட்காந்துருப்பான் குழந்த மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி. சர்வஞானமும் தெரியும், பேய் போல் தெரிந்து ராத்திரி 12 தெரிஞ்சுருப்பான். பயம் கிடையாது, யார் என்ன ஏதுன்னு தெரியாது. படுத்தானா இருக்கானா செத்து விட்டானான்னு தெரியாது. பிணம் போல் கிடந்து நன்மங்கையரை தாய் போல் கருதி, அது மாதிரிலாம் இருந்தார் அபிராம்பட்டர். அது மாதிரி அவள் பின்னாடி போய் தெரிஞ்சு அந்த மந்திரத்துக்குள்ளே வாங்கிறதுக்குள்ளே போரும்பூரும் ஆகிடும் நமக்கு. அப்படி அந்த மந்திரத்தை முறையாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற, அந்த தேவதையை முறையாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒன்றிற்கு உபதேசம் என்பது பெயர். அப்படி தப்பி தவறி வாங்கிட்டோம்ப்பா, எப்படியோ ஒரு மந்திரம் கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அதை நம்ம என்ன பண்ணுவோம், விடுவோமா? தொடர்ந்து அதையே என்ன பண்ணணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் சொல்லும் தேவாரம், நித்தலும் தொழுமின் நீல நின்று தொழுமின். நித்தலும் டெய்லிக்கும் பண்ணோம், ஒரு நாளுக்கா ஒரு நாள் தான் வராது. நித்தலும் நீல நின்று தொழுவேன், தொடர்ந்து இந்த இடையீடு இருக்கிறது இல்லை, அந்த இடையீடு தான் நமக்கு ஆத்ம பலத்தை குறைச்சிடும். இடையீடு இல்லாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதுக்கு ஒரு பலம் வரும். இப்போ நம்ம எல்லாரும் தோற்று போகிறதுக்கு காரணம் என்னன்னா, மயானத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு வைராக்கியம் வரும், சொற்பொழிவு கேட்குற வரைக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடம் அந்த காமோடத்தின் மூலம் மாறிடும், அதோட வேலையை காட்டிடும். அப்போ என்ன காரணம்னா, அந்த நிலைப்பாடு இல்லை, தொடர்ச்சி இல்லை. அப்படி தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு சாதனம் வேண்டும். அதனால் நினைப்பதற்காக உருவாக்கப்பட்டது, நினைப்பதற்காக காக்கப்பட்டது மந்திரம். மனநம் திராணம் இது மந்திரம், நினைப்பதற்காக காக்கப்பட்டது. அப்போ நான் உங்களை ஒன்றும் சொல்லலை, அந்த முறையாக ஒரு மந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை அப்படியே சொல்லிகிட்டே வரணும், அந்த மந்திரத்தை.
அது எப்படி சொல்லணும்னா, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. இன்னும் உட்கார்ந்து சொல்லு, இல்லை படுத்துன்னு சொல்லு, இல்லை தூங்கி சொல்லு, இல்லை நின்றுண்டே சொல்லு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது ஒரு காலம் வரைக்கும் சொல்லிகிட்டே வரும், ரொட்டேஷனாக போகும். இது என்ன ஆகும்னு கேட்டால், அந்த தேவதையினுடைய ரேஸ் ஒரு ஒளி, அது அந்த ஒளி பற்றுத்துனா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளுடைய இயல்பு தன்மை, நம்மளை அந்த அடக்கமற்ற தன்மை. ஒரு பத்து நிமிஷம் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைப்போம், கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், பொறுமையாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால முடியாது, ஆனால் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தன் அந்த அடக்கம் தானாக வரும், அந்த சூழலை பொறுமை, அந்த அமைதி, அந்த தெளிவு, இதெல்லாம் வரும் அந்த தேவரை கிட்ட வரும்போது. அது எந்த தேவரையாக இருந்தாலும் சரி, அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்டே வர 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 நம்மளுடைய கெட்டதெல்லாம் என்ன போகும், ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய்னா இந்த ஜபம் பண்ணால் இதெல்லாம் வரும், ஆசை தானாக போயிடும். அந்த தேவதை மேலே தான் ஒரு பண்பு வரும், அப்போ தான் பக்தி வரும். அது வரைக்கும் நமக்கு வர்றதெல்லாம் நம்மளுடைய தேவையின் காரணமாக, அதற்கு நாம் கொடுக்கிற கள்ளத்தனமான மரியாதை. அன்பிலார் என்பு, அதாவது அன்புடையார் என்பும் உரிய இருக்கிறதுக்கு நீ எலும்பு கூட கொடுத்துருவான். அன்பிலார்னா அவன் அவன் போடுற வணக்கம் என்ன, நான் தேவைக்காக வணக்கம், பின்னாடி தேவை ஆசை இருக்கு, அந்த ஆசைக்காக வணக்கவுது. ஆசை அறுத்து விடும், ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன், அந்த ஆசையே அற்றுப்போகும் இந்த மந்திரம் சொன்னான். அதுதான் தெரியும், ஆசை யாராய் பாசம் விடாய், இந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவ மலம் கண்ம மலம், நல்லது எது கெட்டது எது உயர்ந்தது எது இதுதான் நமக்கு உரியதுங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கும். ஆன சிவ பூசை பண்ண அப்பதான் பூஜை பண்ணணுங்கிற எண்ணமே வரும். இதெல்லாம் இந்த ஜபத்தினால வரும், உங்கள் உள்ளுக்குள் ஏற்படுகிற மாற்றம். அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்தீர்களேயானால், ஒரு நாள் ஒரு நொடி நிச்சயம் உங்கள் முன் இறைவன் தோன்றுவான். அதுதான் விஷயம். அப்படி தோன்றி என்ன பண்ணுவான்னா, அவனுடைய ஸ்பர்சம் நம்ம அந்த தேவதை நம்ம மேலே படும், அந்த ஸ்பர்ச தீட்சைன்னு அதுதான் பேர். அப்போதான் தீட்சைங்கிற வார்த்தை வரும். இது வரைக்கும் நீங்க குரு கிட்ட மந்திரத்தை கத்துட்டு இந்த பிரயோஜனத்தை எல்லாம் பின்னாடி வச்சிருந்து அதை இதை இதை செய்யக்கூடிய காலம் வச்சிருந்துருக்கீங்கன்னா 12 வருஷம் ஒரு மந்திரம், எந்த மந்திரமா இருந்தாலும் சரி. அதனாலதான் கோயில் கும்பாபிஷேகங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் மாத்தணுங்கிறான். உன்னுடைய அப்படியே பொறுமையா போயிடும். அப்படியே நான் உங்களை ரொம்ப அவசரப்பட்டுன்னு இல்லை, காட்டுக்கு போகணும்னு சொல்லலை, எந்த விஷயமும் டெய்லியே ஒரு ஆவர்த்தி, ஒரு 100 ஆவர்த்தி காலமுறை கும்பிடும் போது. அதெல்லாம் வேணாம் சாமி, உண்ணும் போதும் உறங்கும் போதும். ஒரு பாத்ரூம் போயிட்டு வரோம், சுத்தி பண்ணிக்கிறேன், நான் சுத்தமாயிட்டேன், திருப்பி சுத்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு தடவை சாமியை நினைச்சு, ஒரு 10 ஆவர்த்தி. சாப்பிடாம இருப்போமா, பாத்ரூம் போகாம இருப்போமா, மலைக்கழிவு செய்யாம இருப்போமா, பல் தேய்க்காம இருப்போமா, இருக்க மாட்டோம். அப்படி இருக்கிற நேரத்துக்கெல்லாம் 3 ஆவர்த்தி சொல்லிடுவாங்க, 10 ஆவர்த்தி. அப்ப என்ன ஆகும்னா, இந்த மனது என்ன பண்ணும், நான் நாய் மாதிரி, நம்ம எப்படி பழகிறோமோ அது மாதிரி வந்துடும். எங்கேயாவது போய் காலை நம்பின்னு உட்காரணும்னா, அபவித்ர பவித்ரோவா சர்வா வஸ்தாங்கதோபிவா யஸ்மரேத் சாம்பு மீசானம் சபாக்கியாபியந்தரஸ்விகி பூர்ப வசுவோ பூர்ப வசுவோ பூர்ப வசுவா. இது எதுக்கு என்ன பாத்ரூம் கட்டின்னு போனால் சொல்கிற ஸ்லோகம், நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு இயல்பாகவே வந்துடும். நான் சாதாரணமாக போகும்போது தானாகவே அந்த மந்திரம் வந்துடும், டியூன் ஆகும். என்னை பார்த்தா உங்களுக்கு இவர் சொற்பொழிவு பண்ணுறாருன்னு தெரியலையா, அந்த டியூனுக்கு நீங்கள் வரலையா, அது மாதிரி ஒரு எண்ணம் அதை சொல்லுகிற போது, அந்த மந்திரத்தை சொல்லும் போது தானாகவே வந்துடும். ராமா கிருஷ்ணா கோவிந்தா சிவா ஏதோ ஒரு நாமம் அப்படி எதை சொன்னாலும் நின்னாலும் உட்கார்ந்தாலும் எதனால அந்த பழக்கத்துக்கு நீங்க வந்துட்டேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இறைவியே தானாக வருவாள். அதனால சொன்னார், தலை மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். அதுக்கு பேர் தான் தீட்சை. குருவுக்கும் மனிதனுக்கும் உண்டான தொடர்பு உபதேசம், குருவினுடைய வாக்கினாலும் மனிதனுடைய முயற்சியினாலும் அந்த உபதேசத்தின் நெறியினாலும் பின்பற்றப்பட்டு தேவதைக்கும் உனக்கும் ஏற்படுகிற தொடர்பு தீட்சை. முருகன் கால்பட்டு அழிந்தது ஐயன் கையெழுத்தும்பர் அருணகிரிநாதர். முருகன் கால்பட்டு அழிந்தது ஐயன் கையெழுத்து, இங்க எழுதிட்டான் தலையில, அது மாறவே மாட்டேங்குதே, அடுத்தடுத்த பிறகு காத்துட்டு இருக்கே, விட முடியலையே நம்மளால. அந்த கையெழுத்தையே மாற்றுவான், அந்த ஐயன் கையெழுத்து மாறிடும், விதியை மாற்றலாம். இந்த தீட்சை
இதுக்கு நீங்க வேகமா தட்டணும், விதியவே மாத்தலாம்னு உங்களுக்கு வழி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஒன்றும் ஒத்துருவே அப்படியே யோசிக்கிறீங்க. அதே உங்களுக்கு ஆசை இருக்கு, விதியை மாத்திக்கணும், நம்ம இப்படி கஷ்டத்துல இருக்கோம் மாத்திக்கிறோம், விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த விதியையே மாற்ற வல்லது அந்த விஷயம். ஒரு ஒரு உண்மை சம்பவம், காடஞ்சேத்தின்னு ஒரு கோயில், ஐநார் கோயில். அந்த கோயிலில் ஒரு குருக்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கு ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து விடோயர், அவனுடைய பையன் ஆயிடுச்சுன்னு போகுது. விடோயர் தண்ணி ஊற்றக்கூடாதுங்கிறதுனால அந்த பையனை தண்ணி ஊற்ற சொல்லுது. பாரம்பரியத்தில், குருக்கள் பாரம்பரியத்தில் வந்த லேடி அப்படி தண்ணி ஊற்றும், உள்ள ஒரு பாம்பு வந்துச்சு, உள்ளே ஒரு பாம்பு வந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்தம்மா மிரளுது, ஐயோ குழந்தை பார்த்து பாம்பு பார்த்து பயப்பட போகிறானே உள்ள அப்படின்னு சொல்லும்போது அது வேண்டிக்குது, நான் உனக்கு தொடர்ந்து பூஜை பண்ண சொல்கிறேன், என்னது என்ன பையனை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. அந்த பாம்பு அது மாதிரி போயிடுது. அதே லேடி ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த பையனுக்கு தீராத ஜுரம், அதுலேருந்து அவர் சாஸ்தா மந்திரத்தை அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துரு, தீராத ஜுரம் அவருக்கு. எல்லாருமே தீந்த கேஸ்ன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ சன்னதியில் போட்டு அந்த அம்மா சொன்னது, நீ தான் முதல்ல காப்பாற்றி விட்ட, இப்போ உன் மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்கான், நீயே விதியை மாற்றலனா யார் மாற்றுவா, வேணுமோ செத்து போயிடுவான்னு எல்லாரும் சொல்கிறா, டாக்டர்லாம் கைவிட்டுட்டா, இந்த அம்மா ஓன்னு அழுவுது. அப்போ சாமி சொப்பனத்தில் சொல்கிறார், என்னுடைய மந்திரத்தை சொல்கிறாண்டே அவனுக்கு 100 வயசில் அழிவுனா, 100 வயசு இருந்தார் அந்த குருக்கள். இதுக்கு வேகமாக தட்டுங்க, இன்னும் இவ்வளவு யோசனை. நம்ம மதம், நம்மளுடைய உடல், நம்மளுடைய உயிர், நம்மளுடைய ரத்தம், இது ஒரு அனுபவத்தை சொல்றேன். நீங்க அந்த ஊருக்கு போகலாம், அங்க போய் கேட்கலாம். கதை சொல்லவில்லை நான். அப்ப ஒரு அனுபவம் உங்களுக்கு வேண்டும். அந்த இறைவனோடு நேரடியான அனுபவத்தை உங்களுக்கு பெற்றுத் தருவது இந்த தீட்சை. அந்த தீட்சை வந்துருத்துனா பாக்கி எதுவுமே நமக்கு வேண்டாம். பகவான் ஒத்துரு வந்துட்டா வேற எதுவுமே வேண்டாம், எல்லா விஷயமும் அது கொண்டு வந்துடும். அப்படிதானே, ஒரு நல்லது பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும், ஒரு கெட்டது பல கெட்டதுக்கு வழிவகுக்கும். லேசா இந்த சிகரெட்டை பிடிச்சி பாருன்னு தான் கொடுப்பான், அப்படியே அப்படியே அடுத்தது தண்ணிக்கு மாறும், அப்படியே அடுத்தது அப்படியே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடாது. அதே ஒரே நல்லது, கோயிலுக்கு போவோம், உபதேசம் கேட்போம், விரதம் இருப்போம், நல்லதாக வந்துருக்கும். அது மாதிரி இந்த மந்திரம்ங்கிறது ஒரே விஷயம், நல்லது வர 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 இந்த தீட்சை ஏற 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 சித்த சுத்தி ஏற்பட்டு இறைவனுடைய அந்த ஆற்றலை உள்ளே இருத்துகின்ற தன்மை நமக்கு அப்போ கிடைக்கும். இந்த மந்திரம் இந்த அழுக்கை நீக்கி சித்த சுத்தி பண்ணி உள்ளே தங்க வைக்கும். அந்த இறையாற்றல் அவ்வளவு உண்மை இந்த மந்திரங்கள்லாம் இருந்திருக்கு. அதாவது சுண்ணாம்பை வெண்ணையாக்கியிருக்கான், காப்பரை தங்கமாக்கியிருக்கான், எல்லாமே மந்திரத்தாலே பண்ணியிருக்கான், வியாதி நிவர்த்தி இல்லாத பண்ணியிருக்கான், பெரிய பெரிய வியாதியெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கான். ஆனால் இன்னைக்கு அந்த 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 கலை கெட்டு போயிடுது. அதை மனதிலே கொண்டு புடையத்தில் ஒரு தீட்சை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதையுமே வாயால் தோசை குத்துறோம், ஆனால் செயலால் ஒன்றும் இல்லைன்னு நீங்களே நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய விஷயம், எனக்கு அதில் தெம்பு கிடையாது. உங்களுக்காக நான் கும்பிடக்கூடிய உயர்ந்த தன்மை உடையவன் நான் கிடையாது. அதுக்கு அப்புறம் இருக்கணும் சுந்தரராக இருக்கணும், ஞான சம்பந்தராக இருக்கணும், அவன் தான் உங்களுக்காக கும்பிடலாம் இல்லை. நான் எனக்காக தான், நீ இப்போ ஒரு 10 ரூபா தலை போட்டீங்கன்னா ஆசீர்வாதம் கூட பண்ணுவேன், போல என்ன திட்டுவேன், உன்னை நம்பி தானே தீவாரண கோயிலெலாம் கட்டிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ நான் எப்படி பண்ணுவேன், நான் என்னுடைய குழந்தை குட்டியோட காப்பாற்றுறதுக்காக நான் பண்ணுறேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது காசியிலேருந்து வர்றது காலபைரவருடைய தீட்சை, சிவதீட்சை, அதுக்குள்ளேயே அவா கொடுத்துருக்கா சர்வ வர்ண சமானதா எல்லாருக்கும். இந்த தீட்சை எல்லாருமே எடுத்துக்கலாம்னு ஆகமங்களில் சொல்லியிருக்கு, எல்லாருக்குமே ஆத்மார்த்த பூஜையில் எல்லாருக்குமே உரிமை உண்டு, எல்லாருமே பூஜை பண்ணலாம். ஆனால் எங்கே உரிமை கிடையாதுன்னா, பரார்த்தத்துக்கு பண்ணக்கூடாது. பரார்த்தம்னா கோயில் அடுத்தவர்களுக்கு நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம். ஸ்கூலில் வாத்தியார் ஆகிறதுக்கு நெட்டு வேணும், செட்டு வேணும், இல்லைனா பிஹெச்டி வேணும், தகுதி இருந்தால் தான் வாத்தியார் ஆகணும். அது மாதிரி வாத்தியார் ஆகிறதுக்கு தான் தகுதி இல்லைன்னு சொல்கிறோமே தவிர, நித்தியப்படி பூஜை பண்ணுறதுக்கு மந்திரம் எங்களுக்கு மாத்திரமே சொந்தம்னா ஆகமம் சொல்லலை.
நான்கு வர்ணத்தாருக்கும் தீட்சத்தை கொடுக்க சொல்லி இருக்கிறது. அனைவருக்கும் தீட்சையில் உரிமை உண்டு, அனைவருக்கும் இறைவனோடு தொடர்பு கொள்ளுகிற தன்மை உண்டு, உண்மையும் உண்டு, நன்மையும் உண்டு. அதனால நாம் அதை எடுத்துப்போம். நம்ம ஆத்மார்த்தமா பூஜை பண்ண ஆரம்பிச்சா டைரக்டா உங்ககிட்ட கடவுள் வந்துட்டாருன்னா அப்புறம் நாம ஏன் அடுத்த வாழ்க்கை போய் கஷ்டப்பட போகணும்? உன் உடலோடு, உன் உள்ளத்தோடு, உன் அறிவோடு, உன் உயிரோடு தொடர்பு கொண்டவன் இறைவன். அவன் ஒரு கல்லிலையும் மண்ணிலையும், ஒரு உளியிட்ட செம்பிலும் புளியிட்ட கல்லி, என்ன உளியிட்ட கல்லிலும் புளியிட்ட செம்பிலும் உறைவனோ என் ஈசன் என்பார். அது மாதிரி பார்க்காம உங்க உள்ளத்துக்குள்ளேயே என்னது ஒளி வெளியாகி இருக்கின்ற உங்கள் அருளேத அறிகின்றேன்னா ஆனந்தமாய் என் அறிவாய். எல்லா ஆனந்தத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை தொடர்ந்து செய்வதனாலே தீட்சை, அந்த தீட்சையை முறையாக எடுத்து கொள்ளுகிற அந்த தகுதிக்கு பேர் தான் தீட்சான்னு பேர். இப்போ புரியுதா தீட்சைனா என்னென்ன? இந்த தீட்சையை என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தீட்சை பல விதமாக இருக்குதுன்னு சொல்கிறான். தீட்சைங்கிறது குருவுக்கும் சிஷியனுக்கும் உண்டான பக்குவம். இதில் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆகமத்தில் ஒரு சிறப்பு பாருங்கள், நல்ல பக்குவம் உடையவனுக்கு தீட்சை இருக்குன்னு எல்லாரும் தான் சொல்கிறான். அதுதான் இல்லைன்னு நான் சொல்கிறேன். சிபாரிசு எதுக்கு? மார்க் வாங்கினா நானே வாங்கிப்பேனே, முதல் மார்க்கில் பாஸ் பண்ணிட்டா டாக்டர் சீட் நான் ஏன் கேட்குறேன்? மார்க் கஷ்டமாக இருக்குன்னா தான் நான் யாருடைய பரிந்துரை கடிதம் வாங்கணும். எனக்கு சிபாரிசு எப்போ தேவைப்படுது? எனக்கு தகுதி கம்மியாக இருக்கும்போது தான் தேவைப்படுது. எனக்கு தகுதியாக இருக்கும்போது தேவையில்லை. அது மாதிரி எனக்கு அந்த பக்குவம்லாம் இல்லை, எனக்கு இனிமேல் வரவழிச்சுக்கிறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்குறது ஆகமோ. அப்படி பார்த்தா நாலு சிஷ்யம் கூட இருக்க மாட்டான், ரெண்டு குரு கூட இருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, யாராக இருந்தாலும் அந்த பக்குவத்தை கொடுக்கும் இந்த ஹோம தீட்சைங்கிறது. ஹோமம் பௌத்ரி தீட்சைன்னு பேர். தீட்சையில் இறைவன் ஐந்து நிலையிலே இருந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறான். ஐந்து நிலை, அந்த ஐந்து நிலையை புரிஞ்சுட்டேன்னாலே தீட்சையை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னன்னா, குண்டம் நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பில் சுவாமி இருப்பார். மண்டலம் அப்படின்னா அவங்க கண்ணை கட்டிட்டு அதில் அவங்க பத்திரத்தை போட சொல்லுவோம். அதில் வந்து எந்த சிவம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் அது முடிவு பண்ணும். அந்த மாயையாகிற கண் மூடி ஞான கண்ணை திறந்து விடுறதுக்காக. அதுக்கப்புறம் மண்டலம்னு பேர் இருக்கு. மண்டலம்னா நிறைந்துன்னு அர்த்தம். உங்கள் உள்ளம் முழுக்க, உடல் முழுக்க, ஆவி முழுக்க நிறைந்து இருக்கின்ற தன்மையை குறிப்பதனால் மண்டலம் என்கின்ற சொல்லுவோம். அந்த மண்டலத்தில் இருக்கிறதுனால ஆன்ம அருளை, இறை ஆற்றலை உங்களுக்குள் நிறைப்பது என்பது பொருள். அதனால் மண்டலத்தில் இருக்கிறது. குண்டத்தில் இருக்கிறது அழிப்பது என்பது ஒரு பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிவிடுவான், அழிச்சிடும். ஏற்கனவே பாவம் அழிச்சா தான் உனக்கு சாமியே தெரியும். வெறும் கண்ணாடி தான் தெரியுது. இப்போது நம்ம ஆன்மா இது உள்ளே இருக்கு, அது மேலே மனம் இருக்குது, அந்த மனது மேலே ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது, அதோட வெளியே தெரியாமல் இருக்குது, ஒளியே தெரியாமல் இருக்குது. அந்த ஆசை எனும் அழிக்கினால் அது அழிக்கப்படணும். அதனால் ஞானசூத்திரத்தை போட்டு வெட்டின்னு வருவோம். ஞான கட்கம்னு ஒன்று சாத்துவோம் பூஜையில். அந்த சாத்தி அதை வெட்டி இந்த பாசங்களை எல்லாம் நீக்கிவிடு அப்படின்னு சொன்னால், யாராக இருந்தாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் அவனுக்கு அந்த தன்மையை இந்த தீட்சை என்ன கொடுத்துரும். இந்த சாதாரண தாள் அது மேலே கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணால் அது பேர் ரூபா நோட்டு வந்துடான். அதுக்கு எல்லா திரிகாலத்தையும் சத்தியமாக நம்பக்கூடிய என்ன இருக்கு? ஆற்றல் இருக்கு, இருக்கா இல்லையா? அது மாதிரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஆன்மீகத்தை வரவழிப்பது என்பது ஹௌதிரி தீட்சையில் முடியும். சமஸ்தம் பேருக்கு முடியும். பக்குவம் இல்லாதவா கூட அந்த இடத்துல அந்த பூஜை பண்ணி அந்த தீட்சையை நீங்கள் முறையாக பெற்றுக்கொள்ளுகிற சமயத்தில் உங்களுக்குள் அந்த உண்மை நிலைநாட்டப்படுகிற பொழுது மண்டலம் நிறைவிக்கிறது, குண்டம் பாவத்தை அழிப்பது, குண்டம் மண்டலம். அதுக்கப்புறம் குருவாக இருந்து வாக்கு வாசகமாக சொல்லுவார். சிஷ்யன் உனக்குள்ள ஒரு ஸ்தாலி பாகம்னு ஒரு பாகம் வச்சு உங்களுக்குள்ள சாமியை செலுத்திடும். எப்படி வரும் அப்படின்னா, ஒரு வாய் சாப்பாடு, அந்த சாப்பாடு உள்ளே போச்சுன்னா மூணு வயசில் சாப்பிட ஆரம்பித்தோம். அப்படிதானே? மிஞ்சி போனால் நம்ம 3 கிலோ பிறந்தோடனே இடம் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இடையை கழிச்சதெல்லாம் இப்போ நம்ம தின்னு பெறுத்தது தான். அப்படிதானே? கூட்டி கழிச்சா தானே விஷயம் வரும். அப்போ அது எல்லாமே அன்னத்தில் உற்பத்தி ஆனது தான். அப்போ இந்த அன்னம் உங்களுக்குள்ளே வந்துட்டால் உங்கள் ரத்தமாக சதையாக அது என்ன பண்ணுது, ஒரு பாகம் தான் வெளியில் மலமாக போகிறது, இன்னொரு பாகம் உங்களுக்குள்ளே இருக்குது. இதை நான் சொல்லலை. தேனான்னே நாஸ்வ மம மிருத்யுர்தஸ்ய ஆயுர்வர்தாம் ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ருத்ரம். தேனை அன்னேனே அந்த அன்னத்தில் சுவாமி ஆவாகனம் பண்ணி உள்ளே என்ன பண்ணிவிடுவோம், அமுச்சு விட்ருவோம். அது உங்களுடைய உடம்போட ரத்தத்தோடு அது என்ன பண்ணிவிடும், சேர்ந்துடும். அந்த அன்னத்துக்கே பூஜை பண்ணுவோம். அது சும்மாலாம் பண்ண முடியாது, டைரெக்டாக அண்ணன் அண்ணத்துக்கு போக. அதுக்கு 1008 ரூல்,
நம்மால் வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சால் ஏதாவது அடையாளம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆதார் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. வேறு ஏதாவது இருந்ததுன்னா லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பா. லைசன்ஸ் இல்லைன்னா என்ன கேஸ் கார்டு இருக்கான்னு கேட்பா. அது இல்லைன்னா அது பேர் என்ன ஓட்டர் ஐடி இருப்பான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் கேட்டால் அவாவாலும் திருப்பியும் அதே ஐடி ப்ரூஃப் தான் கேட்பான். எங்கே போனாலும் எங்கே சுற்றி நிற்கும், அது கவர்மெண்ட்டே தான் சுற்றி நிற்கும். கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட்டை நம்பும். அந்த மாதிரி அந்த ஒரே விஷயம் இந்த அன்னத்தின் மூலியமாக உள்ள போறது அப்படிங்கிறது சமஸ்தமா அன்னம் டைரக்டா நீங்க உங்களுக்கு சாமி பேரை வச்சு உடனே நாளைக்கு ஒரு பாத்திரம் இங்கேயே வச்சு நான் கொடுத்துட முடியாது. அதுக்கு யாகம் போடணும், மண்டலம் போடணும், கிட்டத்தட்ட 360 தேவதைகளை யாகசாலையில பூஜை பண்ணணும். பூஜை பண்ணினா மாத்திரம் தான் அந்த அவிர அந்த ஹவிச பூஜை பண்ணணும். அதுதான் காளிதாசன் சொன்னான், யா சிருஷ்டி சிருஷ்டி ஆராத்யா யா ஹவிஹி யாச்சஹோத்ரி ஹவி. ஹவினா உணவு, இறைவன் இறைவனுக்காக கொடுக்கப்படுகிற உணவு. அந்த உணவே சிவனாக இருக்கிறான், அதை செய்து வைக்கிற ஆச்சாரியன் சிவனாக இருக்கிறான், அதை பெற்றுக்கொள்ளுகிற சிஷ்யனுக்குள்ளே சிவம் செல்லுகிறது. அப்படி நமக்கு பக்குவம் இல்லைன்னாலும் இந்த பாவங்கள் நீங்கி அந்த புண்ணியத்தை பெறுவதற்கு இந்த தீட்சை ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பாக அமையும். அதை பெற்றுக்கொண்டுதான் நாம் ஆன்மீகத்தை குறித்து செயல்படணும். அப்படி செயல்படுகிற போதுதான் ஒரே மந்திரம், நீங்க எங்க பார்த்தாலும் போறதெல்லாம் இது வரைக்கும் போறதெல்லாம் கரெக்டு, ஆனா இந்த மந்திரம் சொல்ல 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 அது உங்களை மாத்தி அது எந்த கோயிலை குறிச்சு உங்களை இழுத்துன்னு போறதோ அந்த கோயில உங்களுக்கு நிலைப்படும். அதனாலதான் திருப்பெருந்துறை உரை மன்னா 40 கோயில போதும். அந்த அந்த பாடல் இல்லாத பாடல சொல்லுங்களேன் மாணிக்க வாசகர, காளி ஞான சம்பந்தன், அது இல்லாம சொல்ல சொல்லுங்களேன். திருவேணி மேலே போய் தோணிய பேரை கூப்பிடுறார் ஆத்மார்த்தமூர்த்தி, அரூரா தியாகேசா, 60 கோயிலுக்கு மேல போனாலும் 60 நீ தீட்சை கொடுத்தவர் தான், அவளுக்கே தீட்சை உண்டு. திருவடி தீட்சையெல்லாம் அங்கே கொடுத்துருக்கார் சாமி, சித்தவட மடத்தில் கொடுக்குறார் பாதத்தில் தலை, அவருக்கு இயல்பாகவே கொடுத்தார். ஆனால் நாம் ஹௌத்ரி தீட்சை மூலியமாக வாங்கி அந்த மந்திரத்தை பண்ணி நாம் சாமிகிட்ட அந்த அருளை பெற்றுக்கொள்ளுகிற உரிமை எல்லோருக்கும் எப்பொழுதும் உண்டு. அதை நாம் பெற்று ஒரு நல்ல ஆனந்தம், அறிவு, ஒரு பாதுகாப்பு, இதெல்லாம் நமக்கு இருக்குது. இதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், திருப்பி திருப்பி ஒரே நாமாவளியும் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். அது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை இல்லையோ, தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் அதோட அனுபவம் வரந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்துடும், பிறந்த குழந்தைக்கு பேர் இல்லை, அது மேலே டோக்கன் கட்டி அவங்க அம்மாவோட பேரை தொங்க விடுறேன். இந்த நர்ஸெல்லாம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 குழந்தை பேர் கிடையாது. அப்போ இது எப்படி நம்ம கூப்பிட்டா இன்றைக்கி ஏன்னு கேட்குறோம், கோவிந்தா குப்புசாமின்னு கேட்டால் இன்றைக்கி ஏன்னு கேட்குறோம். ஏன்னா அந்த நாமாவளியோட நம்மளை இணைச்சிட்டு இருக்கோம். அந்த நாமாவளி நமக்கு சொந்தமில்லை, அதற்கு சொந்தமானவனாய் நாம் ஆக்கிக்கொண்டோம். இப்படி தானே, செத்து போனா கூட அந்த பேரை சொல்லி கர்மா பண்றான். அந்த நாமாவுக்கு உரியவன் செத்து போயிட்டான், ராமன் இறங்கிட்டான் தீர்த்தத்தில், ஆனா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ராமன்கிற வார்த்தை இருக்கு, அதற்கு உரியவன் நதியில் இறங்கிட்டார். இப்படி தானே, இப்போ எல்லாருமே எங்கே இருக்கா? நாமாவளி அதை தாண்டி வாழ்கிறது. நாமத்துக்கு உரியவன் பாலங்கட்டி கிடந்தான் ராமன், இப்படி தானே ஒரு பாலங்கட்டி. ஆனால் நாமத்தை சொன்னவன் வானத்தில் போயிட்டான், நாமத்தை சொன்னவன் மலையை தூக்கின்னு வானத்தில் கிடந்துட்டான். ஒரே கால் இந்த கையிலேருந்து அந்த கைக்கு போயிட்டான். அவ்வளவு வல்லமை மிக்க மந்திரத்தை ஏன் விட வேண்டும்? தமிழர்களுடைய பாரம்பரியத்தை ஏன் விட வேண்டும்? மறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த நிறைமொழி மந்திரம் தானே. தொல்காப்பியர் எவ்வளவு தெளிவாக சொல்றார், இலக்கிய எழுத வந்தவன் மந்திரத்தை சொல்றான், பொருளதிகாரம் சொல்லுவான், தேவதை நரர் மானுடர் பிரிக்கிறான், அதிலே தேவரை கொண்டு வரான். 5 நிலத்திற்கும் 5 கடவுளை சொன்ன மிகப்பெரிய மிக உயர்ந்த பண்பாடு தமிழருடைய பண்பாடு. உடலோடு உயிரோடு உள்ளத்தோடு எண்ணத்தோடு அறிவோடு கலந்த ஆன்மீகம், அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை நாம் பெற முயல்வோமாக என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.